பிக் பாஸ் நிகழ்ச்சியின் இரண்டாவது எலிமினேஷன் ரவுண்டில் மூன்று போட்டியாளர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருந்தனர். ஓவியா, பரணி மற்றும் கஞ்சா கருப்பு ஆகிய நாமினேட் செய்யப்பட்டிருந்த மூவரில் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவராக கஞ்சா கருப்பு இருந்த போதும் மற்ற இருவரை காட்டிலும் பொதுமக்களிடம் குறைவான வாக்குகள் பெற்று எலிமினேட் செய்யப்பட்டு உள்ளார் கஞ்சா கருப்பு. இதற்கு முக்கிய காரணம் கஞ்சா கருப்பு பரணியை மிகவும் தரக்குறைவாக பேசி வந்ததும் அவரை அடிக்க சென்றதுமே ஆகும். நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய கஞ்சா கருப்பு ஆசையுடன் தனது சொந்த ஊருக்கு சென்று குடும்பத்தினரை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்க எதிர்பாராத விதமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியினர் அவரை வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கவில்லை. எங்களுடன் போட்ட ஒப்பந்தத்தின்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி 100 நாட்கள் வெளியே யாரிடமும் பேசக்கூடாது. ஆனால் உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஊருக்கு சென்று உங்கள் உறவினர்களிடம் இந்நிகழ்ச்சி பற்றி வாய்விட்டால் அது வெளியே பரவிவிடும். அப்படி நிகழ்ச்சியின் ரகசியங்கள் வெளியே பரவினால் அது நிகழ்ச்சியின் சுவாரஸ்யத்தை கெடுத்துவிடும். டிஆர்பி மிகவும் பாதிக்கப்படும். ஆகவே 100 நாட்களுக்கு நீங்கள் வெளியே செல்ல அனுமதி இல்லை. சென்னையின் உயர்தர நட்சத்திர ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்கிறோம். என்ன வசதிகள் வேண்டுமானாலும் செய்து தருகிறோம். ஆனால் நாங்கள் கூறும் வரை அங்கேயே இருங்கள் என்று தடை போட்டுள்ளனர் பிக்பாஸ் நிகழ்ச்சியினர். இதற்கு கஞ்சா கருப்பும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இத்தனை நாட்களாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் குடும்பத்தை பிரிந்து இயங்குவதாக நீலிக்கண்ணீர் வடித்த கஞ்சா கருப்பு பிக்பாஸ் நிகழ்ச்சியினரின் கண்டிஷனுக்கு மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் பணம் வந்தால் போதும் என்று நட்சத்திர ஹோட்டல் அறையில் குடியும் கும்மாளவுமாக பொழுதுபோக்கி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.